ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 யாருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ டாப் 5 அந்தந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் கமல் சார் பர்த்டேக்காக எழுதின ஒரு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி கமல் சார் ஆஃபீஸ்லேருந்தே ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப் 5 கெஸஸ் ஒரு 15 நாள் அப்படிங்கிறது வந்து 2 இயர்லி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 டேஸ் தான் நமக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். பட் இப்போ இருக்கிற கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரேட் டாப் 5 யார் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய டாப் 5 யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இன்ட்ராக்டிவாக நம்ம லைவில் அடுத்து பேசும் பொழுது, நம்ம நைட் எபிசோட் ரிவ்யூ பண்ணும் பொழுது அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டனால தான் நான் அதை போடுறேன். ஸோ இதுதான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து, இது முழுக முழுக. ஓகேவா? ஸோ என்னுடைய கருத்தில் வந்து முதல் ஆள் வந்து பிரதீப் தான். ஏன்னா வந்ததுலேருந்து பிரதீப் உடைய ஆட்டம் அப்படிங்கிறது என்னை கவர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கும் பாசிட்டிவ் மைனஸ் இருக்குது. பட் அவர் வந்து ஸ்ட்ராங்காக முன்னாடி நோக்கி ஓடிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறேன். அடுத்து இரண்டாவது இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா இருக்காங்க. ஸோ ஜோவிகா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவ் எப்படி இருக்கோ, பிரதீப்புக்கு வந்து எப்படி வந்து அந்த வார்த்தையை விட்டுறாரோ, அதே மாதிரி ஜோவிகாவுக்கும் வந்து அந்த மரியாதையை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பெரும் பின்னடைவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜோவிகாவை நான் வந்து ரெண்டாவது இடத்தில் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து மூன்றாவது இடத்தில் வந்து கூல் சுரேஷ் அவர்கள். ஸோ கூல் சுரேஷ் அவர்களுக்கு பெருசாக வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கிடையாது. கண்டிப்பாக எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வரைக்குமே அவர் வந்து டாஸ்க்கும் வின் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து நல்லாவும் பேசுகிறாரு, பேச்சு திறமையும் இருக்குது அவருக்கு. அட் த சேம் டைம் காமெடியும் வந்து பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து இது வரைக்கும் வந்து போடல. அந்த ஒன்று மட்டும் தான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் இடிக்குது. பட் ஆனால் மூஞ்ச காட்டுற மாதிரிலாம் நிறையா வந்து பேசிட்டாரு. ஸோ அவர் கொஞ்சம் ஓப்பனாக பண்ணார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மை தேர்ட் ஆப்ஷன் இஸ் கூல் சுரேஷ் அப்படிங்கிறது தான். விசித்ரா கூட சொல்லலாம். இந்த ரெண்டு பேரும் வந்து எனக்கு சேம் பேஜில் தான் இருக்காங்க. ஸோ விசித்ராவும் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் காரணமாக இன்னும் கொஞ்சம் டைமென்ஷன் மாறிச்சு அப்படின்னா இது வந்து மாறும். ஸோ நான் வந்து பிரதீப், ரெண்டாவது ஜோவிகா, மூன்றாவது கூல் சுரேஷ், ஆர் விசித்ரா. சரியா? நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன். ஸோ நிக்சனுடைய ப்ளே அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு ஓப்பனாக வந்து கருத்து சொல்கிறாரு, ஃபைட்னா ஃபைட் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் வந்து டேலண்ட்ஸும் வந்து நல்லா டேலண்ட்ஸ் இருக்குது. பட் பொண்ணுங்க விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து சென்சிபிளாக நடந்துகிட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வெளியிருந்து பார்க்குறவங்க என்னடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து நிக்சன் அப்படின்னா விஷ்ணு விஜய், நான் வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது வந்து உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எனக்கு வந்து தோன்றுது இப்போதைக்கு என்னுடைய இதில். சரியா? விஷ்ணு விஜய், ஏன்னா அவரும் இந்த போன மாதிரி நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ரவீனா, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாயா. ஏன்னா ரெண்டு பேருமே கேம் வந்து டைமென்ஷன் டிஃப்ரெண்ட்டு. மாயா வந்து இப்போ பிரதீப்பை எதிர்த்துட்டாங்க, கை தட்டிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கேம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ரவீனா மணி மாஸ்டர் அவர் எலிமினேட் ஆனாங்கன்னா ரவீனாவுடைய பாயிண்ட்ஸும் வந்து கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய டாப் 5. உங்களுடைய டாப் 5 அதாவது நான் ஸ்லாஷ் போட தான் சொல்லியிருக்கேன். ரவீனா அப்படி இல்லைன்னா வந்து மாயா, அப்புறம் வந்து நிக்சன் அப்படி இல்லைன்னா விஷ்ணு விஜய், சரியா? அப்புறம் ஜோவிகா, விசித்ரா அப்படி இல்லைன்னா கூல் சுரேஷ், பிரதீப். ஸோ பிரதீப் மட்டும்தான் என்னால் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது இப்போதைக்கு. ஏன்னா அவருடைய கேம் வந்து நல்லா அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கனால அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய லிஸ்ட்டு, உங்களுடைய லிஸ்ட்டு கீழே போடுங்க. அடுத்து நிக்சன். நிக்சனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாராட்டு வந்து கொடுத்துருக்காங்க கமல்சர் ஆஃபீஸ்லேருந்து. இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டர் நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தான். ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய பர்த்டேக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றப்ப நிக்சனுடைய அந்த ஒரு ரெண்டு வரிகள் கேட்டோன்னே அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம போஸ்டர்ஸில் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிஜமாகவே நிக்சனுக்கு இது வந்து அடுத்த ஒரு இது தான். ஸோ மேபி கமல் சார் படத்துக்கு வந்து ஒரு ஜாக்பாட் கிடைத்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அப்படி என்னப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு உத்தம வில்லன் அப்படின்ற படத்தில் நீங்கள் வந்து பாட்டு கேட்டிருப்பீங்க, சாகா வரம் போல் சோகம் உண்டோ தீரா கதையை கேட்பார் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் என்ன மீன் பண்ணியிருப்பார்னா, ஏன் உயிராக நான் வந்து நடிக்கும்போது தான் எனக்கு வந்து உயிர் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டிருப்பார். அதுக்கு நிக்சன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கவிதையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. சரியா? ஸோ அது வந்து எனக்கு இம்ப்ரெஸும் ஆயிடுச்சு. அதுதான் எல்லாத்துக்கும் இம்ப்ரெஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நடித்து கொண்டிருக்கையில் உயிர் துறப்பினும் மகிழ்ச்சி என சொல்லித்தான் மகிழ்ந்தவரே, என் உயிரையும் நான் வந்து அள்ளித்தரேன், நீ நடித்து கொண்டிருக்கணும் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அவர் உயிரையும் கொடுத்து நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கவிதை. ஸோ இதை வந்து நவம்பர் 7
நிறைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போஸ்டர்ஸில் ஒரு டேக்லைனாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கமல் சார் வேறு லெவலில் ஒரு மகிழ்ச்சியில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா இவருக்கு இப்போ இந்த தகவல். ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.